ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஓமான் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 28 திகதி 10 மாதம் 2020 ஓமானின் இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 191.55 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 478 ரூபா. ஓமானில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 466 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. ஓமானில் கடந்த 24 மணி நேரத்தில் 13 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். நவம்பர் மாதத்தில் ஓமானிலிருந்து தமிழகம் செல்லும் விமானங்களின் பொதுப்பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஓமான் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு விமானங்கள் இயங்கப்பட்டு வரும் நிலையில் நவம்பர் மாதத்தில் ஓமானிலிருந்து இந்தியா செல்லும் விமானங்களின் பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் நிறுவனம் மூலம் இயக்கப்படும் இந்த விமானங்களின் ஓமான் தலைநகரான மஸ்கட் விமான நிலையத்திலிருந்து தமிழகத்தின் சென்னை மற்றும் திருச்சி விமான நிலையங்கள் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. நவம்பர் 2 தொடக்கம் நவம்பர் 30 வரை மஸ்கட்டிலிருந்து திருச்சி மற்றும் சென்னைக்கு விசேட விமானங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதும் சிறப்பு. இந்தியா வெளிநாட்டவர்கள் தங்கள் பாஸ்போர்ட்டில் அமீரக உள்ளூர் முகவரியை சேர்க்கலாம், இந்திய துணை தூதரகம் தகவல். சார்ஜாவில் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் உட்பட 30 மில்லியன் திர்கம் செலவில் புதிதாக 4 சந்தைகள் அமைப்பு. டாப் பிராண்ட் 90% வரை அதிரடி தள்ளுபடி, துபாய் மாலில் 3 நாட்கள் நடைபெறும் மெகா சோல். ஐக்கிய அரபு எமிரேட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1390 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். முகமது நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாள் இலவச பார்க்கிங் திட்டம் அறிவிப்பு துபாயில். ஐக்கிய அரபு எமிரேட்டின் இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.98 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 50.7 புள்ளிகள். ஐக்கிய அரபு எமிரேட்டின் இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 217 புள்ளிகள். 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 231 புள்ளிகள். வெள்ளியின் பெறுமதி 3.1 புள்ளிகள். சார்ஜாவில் இளைஞருடன் உல்லாசம் சுற்றி வளைத்த காவல்துறை, காவல்துறைக்கு பயந்து இளம்பெண் எடுத்த விபரீத முடிவு. சார்ஜாவில் சமீபத்தில் ஒருவர் சொந்தமான குடியிருப்பு வளாகத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு ஜோடி தங்கியிருக்கின்றனர் என்ற புகார் அளித்திருக்கின்றார். இதையடுத்து அந்த இடத்துக்கு அல் மஜாரா பகுதியிலிருந்து அந்த கட்டிடத்தை காவல்துறை கண்டுபிடித்த வேளையில் சந்தேகத்துக்குரிய ஈராக்கத்தைச் சேர்ந்த ஆணும் மற்றும் பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த பெண் ஒருவரும் தங்களது வீட்டுக்குள் இருந்திருக்கின்றார்கள். திடீரென அந்த இடத்தை காவல்துறையினர் சுற்றி வளைக்கவே சுதாகரித்து கொண்ட பெண் தப்பிக்க வழி தேடியிருக்கின்றார். எல்லா திசைகளிலும் காவல்துறையினர் நிற்கவே அவர் நின்றிருந்த 6வது மாடியிலிருந்து கீழே குதித்திருக்கின்றார். பலத்த காயம் அடைந்ததினால் அந்த பெண் உயிரிழந்து விட்டார். அந்த பெண்ணுடன் தங்கியிருந்த ஈராக் ஆண் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஓமானில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு அரசு வழிகாட்டுதல்கள். ஓமானில் மருத்துவர்கள் வெளிநாட்டில் படிக்க OMSP கையெழுத்திட்ட புதிய ஒப்பந்தம் தயாராகி வருகின்றது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு ஓமான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.